வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணிங்க. சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது தயிர் பச்சடி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, லெக் பீஸ் ஃப்ரை எல்லாம் பண்ணிக்கோங்க. கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி அசந்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் வந்து நீங்கள் பிரியாணி வாங்கிறதோட இந்த மெஜர்மெண்ட்டில் பண்ணுங்கங்க, சூப்பராக உங்களுக்கு வரும். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ள வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேன். இதை நம்ம கழுவி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுக்கணுங்க. ஃபஸ்ட்டே கழுவி எடுத்துக்கணும். லாஸ்ட்டில் இங்கே கழுவினா அரிசி நொறுங்கிடும், அதனால் ஃபஸ்ட்டே கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பட்டை ஒரு நாலு தொண்டு, கல்பாசி ரெண்டு நட்சத்திர பூ, ஒரு ஸ்பூன் சோம்பு, கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு, ஏலக்காய் ஒரு ஏழு எட்டு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் மிளகு, பிரிஞ்சி இலை ஒரு நாலு பிரிஞ்சி இலை, புதினா இலை, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி இலை எடுத்துக்கோங்க. வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெங்காயம் வெட்டணுங்க, அரை கிலோ தக்காளி. இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு அரை அரை மணி பிடிச்சி ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன், தயிர் ஒரு நாலு ஸ்பூன், சிக்கன் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றே கால் கிலோ எடுத்துருக்காங்க. கொஞ்சம் பரும் பீஸாக போட்டுக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். தயிர் எடுத்தாச்சு. இப்போ நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். வெறும் நெய்யிலே பண்ணாலும் பண்ணலாம், நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஹோட்டலில் வேணால் எண்ணெய் நிறைய எடுப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து ஹோட்டல் கம்மியாக நம்ம ஆட் பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டாக வருங்க. அப்புறம் பட்டை பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல பொன் நேரமாக வதக்கி எடுக்கணுங்க. நல்ல பொன் நேரமாக வதங்கினா தான் உங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கணுங்க. வதங்கினா தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி அரை கிலோ தக்காளி, இது வதங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கணுங்க. பாருங்க உப்பு போட்டோன்னா நல்லா வதங்கிருச்சு. ஹோட்டல்லாம் வாங்க தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எட்டு பேர் ஒம்பது பேர் சாப்பிட்லாங்க. ஒரு கிலோ அரிசியில் பூண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன்னா ஒவ்வொரு காரம் வந்து கம்மியாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைகள் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக எடுத்துருக்கேன். தயிர் ஆட் பண்ணிடலாம். ஒரு நாலு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பிரியாணி பண்ணுறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருக்கணுங்க. இந்த மாதிரி அகல பாத்திரத்தில் பண்ணால் தான் கிண்டுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். லெமன் ஆட் பண்ணிடலாம். இந்த பாத்திரம் வந்து நான் மும்பையில் வாங்கினேன். செட்டாட்டு வாங்கிடுவோங்க. மும்பையில் எல்லாருமே செட்டாட்டு வாங்கி வச்சுருவோம். எந்த சைஸில் நமக்கு தேவையோ அந்த சைஸில் எடுத்து பண்ணிக்கலாம். இதோட பெரிய செட்டி சின்ன செட்டி எல்லாமே நம்ம வாங்கிடலாம். யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னா பாட்டு பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சிக்கன் வந்து ஒன்றே கால் கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் நேரம் போட்டு இதில் வதக்குங்க. வதக்கிட்டு அப்புறம் மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணால் இதில் வந்து தண்ணி வந்து ஊறிடும் உங்களுக்கு. இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் நம்ம உப்பு காணுமான்னு பார்த்துட்டு அப்புறம் மட்டும் ஆட் பண்ணிடலாம். மூடி வச்சு மூடி வச்சு வேக வைங்க.
இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்தேன்னா நல்லா சீக்கிரமாட்டு வெந்துடும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கறி. பாருங்கள் தண்ணி ஊறிட்டு பாருங்கள், உப்பு போட்ட உடனே தண்ணி நல்லா ஊறிடும். புதினால கொத்தமல்லி இதால் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு பிறவாட்டு அரிசி ஆட் பண்ணணும். கொஞ்சம் வெந்ததும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு கிலோ அரிசி வந்து 5 டம்ளர் இருந்துச்சுங்க. டம்ளருக்கு 5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 7.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஊற வச்சதுனால நான் 7.5 டம்ளர் ஆட் பண்ணால் போதும். ஏழரை டம்ளர் ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா கிண்டி கொடுத்துட்டு உப்பு காண்மனு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். குழந்தைகள்லாம் பர்த்டே வந்துச்சுன்னா அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் பண்ணுங்கங்க, ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எண்ணெய் வந்து நிறைய எடுக்கிறது ரொம்ப நல்லது கிடையாதுங்க. ஹோட்டல்லாம் எண்ணெய் நிறைய ஊற்றுவாங்க. நம்ம வீட்டில் வந்து நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ரொம்ப நேரம் கிண்டாதீங்க, அரிசி உடஞ்சிரும். லேசாக கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் ஓரத்தில் ஆப்பையை கொடுத்து அப்படி கிண்டி கொடுத்துருங்க. நடுசில் கிண்டினேன்னா உங்களுக்கு அரிசி உடஞ்சி போகும். இப்போ கிண்டியாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வந்துடுங்க. சூப்பராகட்டு வந்துருச்சுங்க. இதில் உறுதி உறுதியாக கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பராகட்டு சிக்கன் பிரியாணி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மல்லித்தழை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். ஒரு நல்ல பர்ஃபெக்டான பிரியாணி கிடச்சிருச்சுங்க. இது தயிர் பச்சடி, சிக்கன் ஃப்ரே, சிக்கன் கூட்டு, லெக் பீஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. பிரியாணி ரெடி. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.